வணக்கம் நண்பர்களே, என்னுடைய லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிட்டு, அதாவது ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகிட்டு. ஸோ அதனால் ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது இதை ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியல. ஸோ இந்த சமயத்தில் எனக்கு யூடியூப் தமிழ்நெட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் தேடிட்டு இருந்தேன். அது மொபைலே கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்ப்போம். கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் கூட நீங்கள் அழகாக டிசைன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு பேஜ் ரன் பண்ணிருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான மீம் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான ஒரு அழகான ஒரு போஸ்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் காலையில் சார், நீங்கள் பார்த்துக்க ஆல்ரெடி பாக்ஸ் டெலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிக்ஸ்ஆர்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் சர்வீஸை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மாதம் மாதம் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து பணம் கட்ட விரும்பல அப்படின்னா ஏபிகே ஃபைலாக டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அந்த ப்ரீமியம் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏபிகே ஃபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நான் உள்ளார போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகிட்டு இதோடைய ஃப்ரெண்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதிலே நீங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். பட் லாகின் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து நடுவில் ப்ளஸ் சிம்பிளுக்கு தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நான் வந்து இந்த சாஃப்ட்வேரை நான் யூடியூப் தமிழ் கிரியேட் பண்ண தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா என்னோடய லேப்டாப் டேமேஜ் ஆனதுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிளிக் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வியூ வரும். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன் சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், கலரை செலக்ட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் இமேஜ் இதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து எல்லோ கலரை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு சைஸ் போனீங்க அப்படின்னா இது நிறைய சைஸ் இருக்குது. நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஏதோ பிஸ்னஸ் ரன் பண்ணிருக்கீங்க, அதுக்கு அழகான ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைஸை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டோரி கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கவர் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ தமிழ்நெட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால யூடியூப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ யூடியூப்பை செலக்ட் பண்ண பிறகு நாம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூடியூப் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட் ஒரு எல்லோ கலர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்தமாரி பேக்ரவுண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திரும்பி அந்த எல்லோ கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டிக் அடித்தேன் அப்படின்னா இது வந்து எனக்கு செட் ஆகிடும். செட் ஆன பிறகு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் மட்டும் தான் நீங்கள் கட் பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவே நம்மளோட இமேஜை கட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இமேஜை நான் வந்து ரீசைஸ் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜை நான் எப்படி வேணாலும் ரீசைஸ் பண்ணிக்கலாம். பெருசாகவோ சின்னதாகவோ இல்லைன்னா அதை ரொட்டேட் பண்ணி வைக்கினாலும் இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நாம் கட் பண்ணலாம். அதாவது என்னோடய இமேஜை மட்டும் நான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, கத்திரிக்கோள் போட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் வந்து பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்சன் மட்டும் செலக்ட் ஆவாங்க. நான் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கனால என்னோடய இமேஜ் வந்து ப்ராப்பராக கட் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு அதை வந்து எந்த இடம் ஒழுங்காக செலக்ட் ஆகலையோ அதை நீங்கள் இந்த ஆப்ஷன் வச்சு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும். ஓகேவா? இதுவே நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு கிளியர் ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராது, அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பிக்சரில் லைட்டிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒழுங்காக செலக்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் மேனுவலாக அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் மார்க் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ரொம்பவே ப்ராப்பராக கட் ஆகிடும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதை ப்ரஷ் ஆப்ஷன்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக கட் ஆகிட்டு பார்த்தீங்களா, அதாவது பக்காவாக ஒரு ஃபோட்டோஷாப்பில் எப்படி கட் ஆகுமோ அதேமாரி இதில் கட் ஆகிட்டு. இப்போ பார்த்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து விருப்பப்பட்ட இடத்துக்கு நான் அதை வைக்க போகிறேன். என்னோடய கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு காமிக்குது. ஸோ அதனால் இதை வந்து என்னோடய ரைட் சைடுக்கு நான் மூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ மூவ் பண்ண பிறகு நாம் வந்து இப்போ டெஸ்ட் ஆட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை நம்ம கிளிக் பண்ணி நம்மளுக்கு விருப்பமான டெஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ என்னோடய சேனல் பேரை டைப் பண்ண போகிறேன், ஆல் இன் ஒன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நாம் இந்த டெஸ்ட்டை நம்ம விருப்பப்பட்ட மாரி நாம் அலைன் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்லார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மால் ஆக்கிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஹைலைட் பண்ணிக்கலாம், அதாவது இதோடைய எட்ஜஸ் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒத்து மொட்டமாக நீங்கள் ஹைலைட் பண்ணாலும் இதை ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து இதோடைய கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், விருப்பப்பட்ட கலருக்கு அது பேக்ரவுண்டையும் மாற்றிக்கலாம், டெஸ்ட்டோடைய கலரையும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவுட்லைன் இருக்குது தெரியுமா, அதோடைய கலரையும் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதேமாதிரி ஃபாண்டும் இருக்குது, அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? இதை சில சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் சர்வீஸ். ஸோ இதை நீங்கள் ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளே ஸ்டோரெலாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரீமியம் சர்வீஸஸாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லெட்டரை நீங்கள் எப்படி வேணால் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே? ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லேயரையும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த டெஸ்ட் இந்த இமேஜுக்கு பின்னாடி வரணும் அப்படின்னா நான் லேயரை செலக்ட் பண்ணி மூவ் டவுன் கொடுத்தேன் அப்படின்னா அந்த டெஸ்ட் பின்னாடி போயிடும். அதேமாரி இந்த இமேஜ் வந்து எனக்கு அந்த டெஸ்ட்டுக்கு பின்னாடி வேணும் அப்படின்னா அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணி அதை நான் மூவ் லேயரில் போயிட்டு மூவ் டவுன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு பின்னாடி போயிடும். ஓகேவா? இதில் ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லேயர் எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் அடிக்காமல் நீங்கள் அவசரப்பட்டு முன்னாடி டிக் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை திரும்பி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பேக் வரணும். அப்படி பேக் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் மாற்றினீங்க தெரியுமா, எல்லாத்தையுமே திரும்பி ஃபுல்லாக பேக் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் இது அவைலபிளாக இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சமான ஸ்டிக்கர்ஸை நம்ம சர்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு நான் சர்ச்சில் போயிட்டு நான் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். நான் டைப் பண்ண பிறகு நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேவையான எல்லா ஸ்டிக்கர்ஸுமே இதில் அவைலபிளாக வரும். ஓகேவா? நான் வந்து இதில் எந்த ஒரு ஸ்டிக்கரை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைக் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் இருக்குது, நான் செலக்ட் பண்ணுறேன். நான் இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் ப்ளேஸ் ஆகிட்டு. ஸோ இதுதான் ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் இந்த ஆப்பை பற்றி. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டரான ஒரு டம்னியில் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.